கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்னைக்கு செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கோப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இங்கே வந்து என்ன சொல்லுவோம்னா, கோலான்னு சொல்லுவோம். ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு. இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் குழந்தைங்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு சிக்கனை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கெட்டியாக இருக்கும் கறி, அதை எடுத்து வந்து அந்த சக்கையாக மென்று அந்த சாரை ஃபுல்லாக குடிச்சிட்டு சக்கையை எடுத்து வெளியில் வச்சுருங்க. முழுசாக அதை வந்து சாப்பிடாதுங்க, ஒழுங்கான முறையில் அதை சாப்பிடாதுங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடில் அதுகளுக்கு அந்த கோப்தா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுகளுக்கு முழுமையான அந்த சத்து அதில் நமக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்கும், ரொம்ப ஆரோக்கியமும் கூட. இந்த மாதிரி கோப்தாலாம் நம்ம எல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே கோழி வளர்த்துக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக நாங்கள் கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட எங்கள் வீட்டில் கோழி குஞ்சு பொறிச்சு இறக்கி விட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருக்கு எல்லாமே. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொன்னது கிடையாது, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க இப்போ சிக்கன் கோப்தா எப்படி செய்கிறது அப்படின்னு போய் பார்ப்போம். சிக்கன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான லிங்கை அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 kg வந்து போன்லெஸ் சிக்கனாக இது போல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கோலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிக்கன் கோலா குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து போன் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஆனால் தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும் சிக்கன். அப்படி நம்ம தண்ணியோடு அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது உருண்டை பிடிக்கிறதுக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டேன். ஆனால் ஆயில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம ட்ரையாகவே சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். அப்போ சிக்கனை நல்லா பார்த்தீங்கன்னா பூ போல் இந்த மாதிரி மிக்சியில் நான் அரைச்சிட்டேன். இப்போ இதுக்கு என்னென்ன சேர்த்துக்கலான்னு நம்ம பார்க்கலாம். தண்ணி இல்லாததுனால நல்லா ட்ரையாக நமக்கு பூ மாதிரி கிடச்சிருக்கு. இது போல் கிடச்சா தான் உருண்டை நல்லாயிருக்கும். ஒரு முட்டை எடுத்து நல்லா கலக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ரெண்டையும் சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு, நம்ம இதில் மாவெல்லாம் எதுவும் சேர்க்கலைங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவும் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது வந்து அந்த உருண்டை வந்து நமக்கு அப்படியே பிரியாமல் கரெக்டாக பிடிச்சிக்கும், அதுக்காக அதை சேர்த்துருக்கேன். 1/2 வெங்காயம் அதில் சேர்த்துருக்கேன், நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணி 1/2 வெங்காயம் அதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனு, இந்த வெங்காயம், இந்த பொட்டுக்கடலை எல்லாத்துக்கும் தேவையான அளவு. கோலாவுக்கு நான் இப்போது உப்பு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு கூட தேவை அப்படின்னா கூட கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து பிடிச்சி விட்ருவோம். அதாவது இந்த பொட்டுக்கடலை, இந்த மிளகாத்தூள், உப்பு, இந்த சிக்கன் எல்லாமே வந்து நமக்கு ஒன்றாவே சேர்ந்து பிசையணும். இது போல் நான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்க போகிறோம். எப்படின்னா ஆயில் தொட்டு நல்லா கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிக்கலாம் ஒவ்வொரு உருண்டையாக. இந்த பாருங்கள், நான் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு உருண்டை பிடிச்சிக்கலாம். பெருசாக உருண்டை பிடிக்கிறோம் அப்படின்னா உருண்டை உள்ளே வேகாது, ரொம்ப நேரம் நமக்கு டைம் எடுத்துக்கும். ரொம்ப கொழகொழப்பாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த அளவு உருண்டை உருட்டியிருக்கேன். இப்போ எல்லா உருண்டையும் உருட்டிக்குவோம். இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் போட்ட அந்த சேர்மானமெல்லாம் சேர்த்து எனக்கு 20 உருண்டை இது போல் கிடச்சிருக்கு. இதளவாவது நம்ம உருட்டணும். ஆனால் நல்லா எண்ணெய் தொட்டு உருட்டுங்க, இல்லை அப்படின்னாக்கா பிரிஞ்சிரும் அப்படியே, இந்த பொட்டுக்கடலை எல்லாம் பிரிஞ்சிரும். அதுக்கு தான் நம்ம முட்டை வந்து அதில் அப்படியே ஒட்டிக்கிறதுக்காக தான் நம்ம முட்டை போடுறது. அந்த பொட்டுக்கடலையோட அந்த சிக்கனு சேர்ந்து நமக்கு அப்படியே சேர்மானமாகிறதுக்கு தான் முட்டை நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சுட்டு பார்ப்போம். எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக அப்படியே அழகாக போட்டு பொரிச்சுக்குவோம். ப
பாருங்க, நான் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டேன். சூப்பராக நமக்கு உருண்டை ரெடி ஆயிருக்கு, உடையவே இல்லை. இப்போ நம்ம அப்படியே இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு எல்லா சிக்கனையும் இது போலயே பொறிச்சு எடுத்துருவோம். நல்லா பாருங்க, அந்த ரெட் கலர் நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்க நல்லா மொசு மொசுன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றுவோம். அப்படியே இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு எல்லா உருண்டையும் இது போல் பொறிச்சு எடுத்துருவோம். பாருங்கள், எல்லா உருண்டையும் ரொம்ப சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் நான் பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ எப்படி நம்ம கிரேவி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன், சிக்கன் கோலா எல்லாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், 1 வெங்காயம் 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து வதக்கி விட்றலாம். நல்லா வதங்கிடணும், அதாவது செவக்க வதங்க வேணாம், ஆனால் நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு நம்ம அதை வதக்கி விட்ருவோம். இப்படிட்டு ஓரளவு நமக்கு இந்த மாதிரி வதங்கணுன்னு பார்த்தீங்கன்னா, 5 வெள்ளைப்பூண்டு பெரிய பூண்டாக எடுத்திருக்கேன். சின்ன பூண்டாக இருந்தால் 10 பூண்டு எடுத்துக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து நம்ம அப்படியே கிளறி விட்றலாம். இப்போ நம்ம இது வந்து அந்த கோலாவை வைக்கிறதுக்குள்ள கிரேவி தான் நம்ம இப்போ ரெடி பண்ணுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவியில் அந்த கோலா வந்து ஊறும்போது. பார்த்திங்கன்னா அந்த மேலாப்பில் இருக்கிற கிறிஸ்பியும் உள்ளே இருக்கிற அந்த வேக்காடும் நல்ல சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதில் வேகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி நான் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். உங்களுக்கு கிரேவி ரொம்ப அதிகமாக தேவை அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே கூடவே இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கூட இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளெல்லாம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1/2 கிலோவுக்கு தானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ ஒரு வேளை பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. லேசாக வதக்கிட்டு இதில் 1 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க வச்சுருவோம். 1 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். அதாவது வெங்காயம் வந்து நமக்கு லேசாக அப்படியே வதங்கின மாதிரி ஆனால் வெந்தால் போதும், ரொம்பவும் குழையணும்னு இல்லை. அந்த அளவுக்கு இது வரட்டும். அடுப்பை கூட வச்சுருங்க. தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வற்றி ஓரளவுக்கு ட்ரை ஆகிற மாதிரி வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம மிக்சியில் மாற்றி ஃபுல்லாக அரைச்சிடலாம். இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம அரைச்சிருவோம். இப்போ அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் மிக்சி ஜாரில் அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன், 1 பட்டைத்துண்டு 2 உடச்சி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 1 பிரிஞ்சல் எடுத்திருக்கேன். இதை தாளிச்சுக்குவோம். இந்த மாதிரி பொறிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா மிக்சி ஜாரில், அதை லேஸ் லேஸாக அதில் தேய்ச்சி சேர்த்து விட்டுக்குவோம். தெரிக்கும், தெரிக்காமல் அளவுக்கு மெதுவாக சேர்த்து விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு. இப்போ பாருங்கள், நான் எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துட்டேன், ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கெட்டிமோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன், ஏன்னா நீ நம்ம உருண்டையும் போட்டு வேக விடணும் இல்லையா 2 நிமிஷம், அதனால் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரான டிஷ் இது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே உருண்டையில் உப்பு போட்டு தான் நம்ம உருட்டி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம். இந்த உப்பு கரையிற அளவு கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம கோலாவதில் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். நல்லா நமக்கு அந்த கிரேவி வந்து கொதி வந்துருச்சு. பாருங்கள், உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொழக்கொழப்பாக கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இந்த கோலாவை அப்படியே சேர்த்து விட்டுட்டு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருவோம். அந்த பாருங்கள், நான் கோலாவை இதில் சேர்த்து விட்றேன். ரொம்ப சூப்பரான ஒரு வாசம், என்னென்னா அந்த கோலா குழம்பு நம்ம கோழி குழம்பு வச்ச மாதிரி ஒரு வாசம் அந்தளவுக்கு இருக்குது. இதை 1-2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் இப்போ 1-2 நிமிஷம் சென்று நான் திறந்து பார்த்தேன். அந்த ஆயிலெலாம் நமக்கு சூப்பராக பிரிஞ்சு நல்லா அந்த உருண்டை வந்து அந்த குழம்புல அப்சர்வ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு உருண்டை ஒன்று கூட நமக்கு உடையலை. நம்ம எந்த சேஃபில் போட்டோமோ அதே சேஃபில் அது இருக்குது. கரெக்டான மெத்தடில் அந்த நம்ம உருண்டை பிடிச்சி போட்டுட்டோம் அப்படின்னா அது உடையாது. இப்போ நம்ம இதை அப்படியே 1 பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். ரொம்ப சூப்பரான சுவையில் நல்ல டேஸ்ட்டாக நமக்கு சிக்கன் கோலா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் நீங்கள் செஞ்ச கோலா எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம கோலா மட்டும் பொறிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா கூட நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த கிரேவியில் அந்த
உருண்டை வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு அப்சர்வ் ஆகும். அந்த குழம்பு அப்சர்வ் பண்ணி அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு இந்த கோலா உருண்டை அப்படின்னு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.